மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற கருப்பினத்தை சார்ந்தவரை அமெரிக்க காவல்துறையினர் காலால் மிதித்து எனக்கு மூச்சு திணறுகிறது என்று சொன்ன பிறகும் கூட அவரை அவருடைய உயிரை பறிக்கக்கூடிய அடிப்படையில் காலால் மிதித்து ஒரு காவலர் கொடூரமாக கொலை செய்கிறார். மூன்று காவலர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். அந்த இனவெறி படுகொலை என்பது அதை எதிர்த்து அமெரிக்க தேசமே கருப்பின மக்களும் வெள்ளையர்களும் இணைந்து அந்த அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக நிறைவேறிக்கு முடிவு கட்ட வேண்டும், எங்களுக்கு சமத்துவம் வேண்டும், அமெரிக்காவினுடைய கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஸ் அமெரிக்காவினுடைய கிரிமினல் சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த பல நாட்களாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ஆவணம் பிடித்த ட்ரம்ப் இதுவரையில் காவல்துறை செயலுக்கு வருத்தம் தெரிவிக்காது மட்டுமல்ல, போராடக்கூடிய அந்த மக்கள் மீது இராணுவத்தை ஏவிவிட்டு அடுக்கு விழுந்து கொக்கரிக்கக்கூடிய அந்த சூழலில்தான் இடதுசாரி கட்சிகளின் சார்பாக நிறைவேறிய எதிர்த்து போராடக்கூடிய அமெரிக்க மக்களுக்கு ஆதரவாக கருப்பின மக்களுக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இடதுசாரி கட்சி தமிழகத்தை நடத்தி வருகிறோம். அதோடு குறிப்பாக கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு போதுமான நிவாரணம் அளிக்காத பின்னணியில் நிவாரணம் அளிக்க வேண்டும் வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட ஒரு பொதுநல வழக்கில் அரசு வழக்கறிஞர் கண்டிப்பாக நடத்தியே தீர வேண்டும் என்று வாதாடியிருக்கிறார். வழக்கு வியாழக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறோம், இன்று தமிழகத்தில் 33,000 பேருக்கு கொரோனா தொற்று, சென்னை மாநகரத்தில் மட்டும் 23,000 பேர், ஒரு 10 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதணும். ஒரு 23,000 தொற்று ஏற்பட்டுள்ள இந்த மாநகரத்தில் 286 பேர் கொரோனாவால் மரணம் ஏற்பட்ட இந்த மாநிலத்தில் தேர்வு பொழுது தேவையா? சற்று முன்பு செய்தி வந்திருக்கிற தெலுங்கானா மாநிலத்தில் அனைத்து 10ஆம் மாணவர்களும் தேர்வு நடத்தாமலேயே அவர்கள் தேர்வானதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 27 வியாழக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வருகிற போது மாநில அரசாங்கம் மறு தேதி குறிப்பிடாமல் 10ஆம் வகுப்பு தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம். குழந்தைகளுடைய உயிர்தான் முக்கியம், சில மாதங்கள் தேர்வு நடத்தி கொள்ள ஆகவே 10ஆம் வகுப்பு தேர்வை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம். அடுத்து குறிப்பாக தமிழ்நாட்டில் மெடிக்கல் அட்மிஷன் வருகிற போது உங்களுக்கெல்லாம் தெரியும், நீட் சட்டம் வந்த பிறகு எம்பிபிஎஸ்ல 15% சீட்டை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க, எம்டிஎம்எஸ்ல 50% சீட்டை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ளுகிற மத்திய அரசாங்கம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்யறதில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில்
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் மாநில சட்டம் மட்டுமல்ல இந்த மெடிக்கல் அட்மிஷன் நீட் இந்த தேர்வு வந்த பிறகு மத்திய அரசாங்கம் மத்தியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க ரூல்ஸ் போட்டு மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த எம்சி என்ன சொல்லுது மெடிக்கல் அட்மிஷன் மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு நடந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே இடஒதுக்கீட்டுக்கு என்ன விதிகள் இருக்கிறதோ அந்த விதிகளின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லுது தமிழ்நாட்டில் பிசி மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு ஆனால் மெடிக்கல் அட்மிஷனில் உங்களுக்கெல்லாம் தெரியாதில்ல கடந்த நடப்பு ஆண்டில் ஒரு சீட்டு கூட ஓபிசிக்கு வரல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிற மாநில அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கமும் வழக்கு தொடுத்து அந்த மெடிக்கல் அட்மிஷனில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித்து மற்றும் பழங்குடி மக்களுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படை இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை அடுத்தது முக்கியமானது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நேற்று அரசனுடைய அந்த புல்லட்டின் அடிப்படையில் 33,000 பேருக்கு தொற்று சென்னை மாநகரத்தில் 23,000 ஒட்டுமொத்த மாநிலத்தில் ஏற்பட்டிருக்க தொற்றில் 2/3 வந்து சென்னை மாநகரத்தில் அப்படி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மாநில அரசு சரியான ஏற்பாடு செஞ்சிருக்கா ஸ்டான்லி ராஜீவ்காந்தி மருத்துவமனை கீழ்பாக்கு மருத்துவமனை ஓமந்தூரார் இதில் இதுக்கு மேலே அந்த தொற்று பாதிக்கப்பட்டவங்க இடமில்லை அரசாங்கம் மாநில அரசாங்கம் அறிவித்தாங்க தனியார் கார்பரேட் மருத்துவமனைகளில் 25% படுக்கைகளை என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க அது அமலாகலை மாநில அரசாங்கம் உண்மையை சொல்லலை நாங்கள் இப்போ நின்று விளக்கத்து போக விரும்பலை தொற்றால் பாதிக்கப்பட்ட பலருக்கு கீழ்பாக்கு போய் இடம் கிடைக்கல ஸ்டான்லி போய் கிடைக்கல எம்எம்சி இப்போ எம்எம்சியில் கிடைக்கல ஒம்பதுரூவா கிடைக்கல தனியார் மருத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறோம் குறிப்பாக இந்த 25% கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் அந்த படுக்கைகளை அரசு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை கராராக அமலாக்கணும் மாநில அரசாங்கம் இந்த சென்னை மாநகரத்தில் 23,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பேர் வந்து இருக்கு எவ்வளோ பேர் இப்போ வந்து ஆக்டிவ் கேஸாக பெட்டில் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கார்பரேட் மருத்துவமனையில் அந்த 25% இடு வந்து படுக்கை என்பது பெட்ஸ் என்பது கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்களா உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புவது அநேகமாக இந்த ஊரடங்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுசாக வேலை முன்னு மறுபடியும் ஆரம்பிக்கலை வருமானம் இல்லை வாழ வழியில் வாழ்வாதாரம் இல்லை அது தொடர்ந்து சொல்கிறோம் வருமான வரி கட்டாத குடும்பங்களுக்கு மாதம் 7,500 மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் 5,000 கொடுக்கணும் அந்த குடும்பத்தில் ஒரு நபருக்கு 10 கிலோ அரிசி அல்லது கோதுமை 6 மாதத்துக்கு கொடுக்கணும் ஆகவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதோடு கொரோனா தொற்றை தடுக்கிறதுல போதுமான முயற்சி மத்திய அரசு மாநில அரசு இல்லை என்ன சொல்கிறாங்க இதுவரையில் கூட கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் சமூக பரவல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படி சொல்ல முடியும் சென்னை மாவட்டத்தில் 23,000 பேர் 286 பேர் மரணம் ஆகவே வல்லுநர்களை எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணணும் மற்றவங்களை கன்சல்ட் ஆகவே அங்கே மார்ச் 24 மோடி ஊரடங்கு அறிவிக்கின்ற போது நாடு முழுவதும் தொற்று 5,000 பேருக்கு இறப்பு 10 இன்னைக்கு 3 லட்சத்து நெருங்கிட்டு இருக்கு தொற்று அகிலின் உலக அளவில் 6வது இடத்துக்கு வந்திருக்கு மரணம் பல 1000 தாண்டிக்கிட்டு இருக்கு ஆகவே மக்களை பாதுகாப்பு கொரோனாவை தடுப்பதற்கும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கும் மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அடுத்து மாற்றுத்திறனாளி அமைப்பின் சார்பாக சமூகத்திலேயே மிகவும் நலிவடைந்த பிரிவினர்கள் நாளைக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க அவருடைய கோரிக்கையை மாநில அரசாங்கம் பரிசீலித்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட இது வரைக்கும் மக்கள் வந்து மருத்துவமனைகளில் வந்து போதுமான இடம் இல்லை திரும்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இது மாதிரி புகார்கள்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்கு
இதுக்கு வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை. இது வந்து எப்படி கையால் எப்படி அரசாங்கம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோமே. அதான் சார், அது அதாவது 23,000 கேஸு சென்னையில் மட்டும்னா ஒரு பகுதியினர் ரெக்கவர் ஆகி ட்ரீட்மெண்ட்டில் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆக்டிவ் கேஸு சொல்லக்கூடிய யாருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பெட் இல்லை. அரசு மருத்துவமனைகளை தவிர்த்து சென்னை மாநகரத்தில் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் 25% பெட்டை எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி கொண்டு வந்திருந்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இடம் கிடைக்கல என்ற பிரச்சனையே இருக்காது. மாநில அரசாங்கம் இன்று மாலைக்குள் சென்னை மாநகரத்தில் ஆக்டிவ் கேசஸ் எவ்வளவு, அரசு மருத்துவம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தனியார் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1,500 வந்துகிட்டு இருக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வோம்ன்றதை அந்த ஒரு புள்ளி விவரத்தோட இன்னைக்கு மாநில அரசு அறிவிக்க வேணும்னு நான் கேட்டுக்கேன். புள்ளி விவரம் வந்து வெளிப்படையே இல்லைன்னு சொல்லுவீங்க. அறிவிச்சிருந்தா இப்போ நாங்கள் உதாரணமா தெரிஞ்ச ஒருத்தர் பாதிக்கப்பட்டு முதல்ல கீழ்பாக் போனார், இல்லைன்னாங்க. ஸ்டேலி இல்லைன்னாங்க, எம்எம்சி இல்லைன்னாங்க, ஓமந்தூரார் இல்லைன்னாங்க. ஒருத்தர் வந்து சைக்கிளில் கொண்டு போயிருக்கார், தலையிட வேண்டியதாக இருந்தது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட வந்து ரொம்ப பெரிய சிபாரிசு பண்ணதான். ஆகவே இது ஸ்பெயினில் ஒட்டுமொத்த கார்பரேட் மருத்துவமனைகளை அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அப்படி குறைஞ்சி 25% அறிவித்த பிறகு கூட, கட்டணத்தை அறிவித்த பிறகு கூட தமிழ்நாட்டில் சென்னையில் இப்படி கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் 25% இந்த பெட் இருக்கு பாருங்கள், அது எவ்வளோ பேர் பேஷண்ட் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க, எவ்வளோ பெட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, என்ன ஏற்பாடு மாநில அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடும். ஒவ்வொரு நபருக்கும் 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ உணவு பொருட்களை 6 மாசம் வழங்கிவிடு, இலவசமாக வழங்கிவிடு. தமிழக அரசு எடப்பாடி அரசு அனைத்து கட்சி ஆலோசனைகளை கேட்க மறக்காதே. மக்களிடம் உண்மைகளை மறக்காதே. தனியார் மருத்துவமனைகள் கொள்ளையடிக்க கொரோனாவை பயன்படுத்தி வழிவகுக்காதே. அரசாங்கத்தை ஜனநாயக விரோத அரசாங்கத்தை அனுமதிக்க முடியாது. முதலீடு என்ற பெயரால் அந்நாட்டு முதலாளிகளின் வேட்டைக்காடாக தமிழகத்தை மாற்றாது. எதிராக அமெரிக்க மக்களின் போராட்டம் உலகம் தழுவிய போராட்டம் வெல்லட்டோம். ஏகாதிபத்திய அமெரிக்காவே நிறவெறி பிடித்த ட்ரம்பே அனைத்து மக்களையும் சமமாக நடத்திடு. எதிர்ப்போம் நிறவெறியை எதிர்ப்போம் இனவெறியை எதிர்ப்போம் சாதி வெறி மதவெறியை எதிர்ப்போம் மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் இடதுசாரிகள் பாதுகாப்போம் மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் உயர்த்தி பிடிப்போம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவ உணர்வுகளை உயர்த்தி பிடிப்போம் இடதுசாரி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வெல்லட்டோம் சிறக்கட்டும்